தமிழக அரசின் முத்திரை என்ன தெரியுமா? வாய்மையே வெல்லும். அந்த வாய்மையே வெல்லும் என்ற மனநிலை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்க. ஏன் பணம் கொடுக்குறீங்க? அப்போ பிள்ளைங்களை படிப்புக்கான வழிகளை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், வேலைவாய்ப்புகளை உருவாக்குறோம், இதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் திமுக அண்ணாத்தையும் என்ன சொல்லுது? ஓட்டு வரும்போது 500 பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிறது. நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டும் சொல்லுவார். இது கலந்து என்ன வசனம்? அதே போல் இந்த வசனத்தையும் அவள்கிட்ட அந்த மென்ஷன் பண்ணி காட்டுறேன். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 10 ஆண்டு கால சாதனைகளை பாஜக பட்டியலிட்டு சொல்லும் போது நிறைய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் அவங்க மேல எழுது. ஸோ இதை பத்தி எல்லாம் நம்ம கிட்ட டீட்டெயிலா பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன், பாஜகவுடைய எம்பி கேண்டிடேட், அவர் வந்து ஓட் ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இப்போ சமீபமாக ரொம்ப பரவலாக பேசப்பட்டுருக்கு. அவர் வந்து நிஜமாலுமே அந்த ஓட் ஸ்கேம் பண்ணாரா? 2019 வேலூரில் நிற்கக்கூடிய திமுக வேட்பாளர் கதிரானந்த வீட்டில் பணம் எங்கேருந்து பிடிச்சாங்க தெரியுமா? வாழத்தோப்பும் கொண்டித்தோப்பும் கொய்யாப்பூர் தான் பணம் பிடிச்சாங்க. அந்த பணத்தினுடைய வந்து தேர்தல் தள்ளி வச்சாங்க. அதன் பிறகு இன்றைக்கு சமீபத்தில் ஜெகதரட்சனுடைய அவருடைய பிரைவேட் மருத்துவமனையில் ஈடிஐடி ரெய்டு பண்ணும்போது பணம் எங்கே பிடிச்சாங்க தெரியுமா? பிணம் வரையிலங்க. பணம் எங்கெல்லாம் வைத்துள்ளது? பிணம் வரையில் பணத்தை வைத்து உள்ளார்கள். ஆகவே பிணம் வரையில் பணத்தை வைத்து உள்ள இவர்கள் நயினார் நாகேந்திரன் படி ஏளனம் செய்யக்கூடாது. அவருடைய பிடிக்கும் போது அவருடைய தாம்பரத்தில் அவருடைய நபர்களை, அவருடைய நபர் என்று சொல்லக்கூடியவர்களை 3 பேரை பிடிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தட பிஜேபி உறுப்பினர் காட்டிருக்குது. அதை வச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இதெல்லாம் ஏற்பு பண்ணிட்டு இந்த பணம் தேர்தலுக்காக கொண்டு போனது என்பது நெல்லை மாநகர காவல்துறை ஆணையம் வந்து அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. சம்மன் வந்து அவர் பள்ளி சொல்லுவார், இதில் அவர் நிரபராதி என்று வருவார். காரணம் என்றால் அதுக்கான இவருக்கு தான் போனு ரெக்கார்டு இருக்கா சொல்லுங்கள். இல்லை, அவர் இந்த எங்கேருந்து கொண்டு போனால் என்ன எல்லாம் தேர்தலுக்கான நிலைப்பாடு. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுக வேட்பாளர்கள் எல்லாருமே மக்களுக்கு பணம் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எல்லாருமே யார் யார் மூலம் பணம்லாம் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. யார் யார் மூலமாக பணம் போகின்றது இல்லாமல் எங்களுக்கு தெரியும், நாங்களாம் சொல்ல கிடையாது. ஆகவே பாஜக பணம் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டிய எண்ணம் அவளுக்கு எங்களுக்கு கிடையாது. பிஜே இன்னைக்கு அண்ணா 1967 காமராஜரை தோக்கடிக்கிறதுக்கு 2 ரூபாய் வாக்களு 2 ரூபாய் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது தான் திமுக. 2 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கினவங்க. ஸோ அன்னைக்கு 2 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு 2000, 3000, 4000, 5000 என்று தேர்தலுக்கு பணம் கொடுத்த காலகட்டங்கள். அப்படி என்றால் நீ உன்னுடைய நீங்கள் பணம் கொடுக்காம இருங்க. நீங்கள் தைரியம் இருந்தால், தில் இருந்தால் நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் தமிழக அரசுடைய முத்திரை என்ன தெரியுமா? வாய்மையே வெல்லும். அந்த வாய்மையே வெல்லும் என்ற மனநிலை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்க. ஏன் பணம் கொடுக்குறீங்க? அப்போ மக்களை ஏமாற்றக்கூட எடுத்துகிட்டு தானே 5 வருஷத்துக்கு ஆட்சி அமைக்கணும். அப்போ நல்லவனை இங்கே தேர்ந்தெடுக்கணும் வந்து. அப்போ நல்லவனை தேர்ந்தெடுத்தால் பணம் வாங்கக்கூடாது. அப்போ பணம் வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுங்களாம். ஆட்சியெலாம் வந்தால் 5 வருஷம் மக்களுடைய குடிமி ஆட்சியாளர்கள் கையில், அவன் சொல்கிறதான் நீங்கள் ஆடணும். அரிசி 50 ரூபா அரிசினா 100 ரூபா கொடுத்து வாங்கி தான் ஆகணும். நீங்கள் அவங்கள எதிர்க்க முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. சொல்லலாம் அதிகாரம் இருக்கின்றால் அவர்கள் எல்லாம் இடவனும் செய்வாங்க. ஆகவே நயினார் நாகேந்திரன் விளக்கு வந்து இந்த விஷயத்தில் அவர் அதிலிருந்து மீண்டு வருவார். தேர்தலுக்காக அவர் வெற்றி பெறுவார் என்ற நிலைமையில் உள்ளது. அவருடைய வெற்றியினுடைய இமேஜை குழப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகம் சார். அதே மாதிரி 2019 நாடாளுமன்ற தேர்தலை விட இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக ரொம்ப பாஜகவை தாக்கி பேசுகிறாங்க. ஸோ இது ஏன் அந்த மாதிரி பேசுகிறாங்க? 2019 விட ஏன் அதிகமாக இந்த வட்டி ரொம்ப தாக்கி பேசுகிறாங்க? அதாவது 2019 நிலைப்பாடு என்ன? தேர்தலில் வந்து அன்னைக்கு வந்து பாஜக தமிழ்நாட்டுடைய தலைவருடைய மனநிலை என்பது வேறு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு அவர் ஒரு காவல்துறை அதிகாரி. காவல்துறை அதிகாரி வந்து பாம்புக்கும் காது இருக்கும்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இப்போ சாதாரண நீங்கள் அவர் போலீஸ்டா பிளாட்ஸ்னாலே அவர் போலீஸ்டா உஷாராக இருக்குன்னு சொல்லுவாங்க. வக்கீல், ஐயோ வக்கீல்கிட்ட உஷாராக இருக்குன்னு சொல்லுவாங்க. பத்திரிகைக்காரங்களையோ பத்திரிகையோட உஷாராக இருக்கணும், பேச்சு கொடுத்துட்டே அவங்க ஒரு ஸ்கேன் எடுப்பான். இந்த மாதிரி கிராமத்தில் சொல்லுவது இயல்பு தான். இன்றைக்கு வந்து 2019 பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஆட்சியுடைய ஊழலை யாரையும் வெளியே கொண்டாடுறதில்ல. சொன்னால் பயப்படுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு, கண்டும் காணாத மாதிரி போகணும். இந்த வடிவேல் ஒரு படத்தில் ஐயா ஆடு திருடலையா, ஆடு திருட மாதிரி தான் கனவு கண்டன் சொல்லுவாங்க பாருங்க பயந்து. அதே மாதிரி எல்லாருமே ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த பயத்தை நீக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்ய கட்சி தான். இவ்வளோ அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி அதிபருங்க தமிழ்நாட்டில். இன்றைக்கி பாருங்கள்,
கல்லூரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாருங்கள் எத்தனை கல்லூரிங்க. ஏங்க 30 வருஷம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஒருத்தருங்களா ஒரு நிறுவனத்தில், உங்களால் மெட்ராஸில் ஒரு கால் கொண்டு இடம் வாங்க முடியுமா? 30 ஆண்டுகாலம் வேலை பார்த்தா ஒரு ஊழியர், ஒரு பணி ஊழியர் 30-30 லட்சம் ரூபாய் கூட வீடு வாங்க முடியாது. ஆனால் 30 ஆண்டுகாலம் திமுக ஆட்சி அமைத்து ஒவ்வொரு அமைச்சர்களும் முன்னாள் இந்நாள் அந்நாள் மாமே மச்சான் அவருடைய பினாமிகள் எக்ஸட்ரா 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 சிலந்தி வலை போல் பின்னணி உள்ளவர்கள், பின்னி பிணைந்தவர்கள் 1,00,000 கோடி எப்படிங்க வந்தது சொல்லுங்கள். எங்களுக்கு அந்த மந்திரம், அதாவது இந்த மக்களுக்கு நீங்கள் இந்த அதாவது நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும், செங்கல் ரகசியம் எனக்கு தெரியும் இப்படி சொன்னக்கூடிய நீங்கள், நீட்டு ரகசியம் உங்களுக்கு தெரியும், செங்கல் ரகசியம் உங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட நீங்கள் இந்த ரகசியத்தையும் நாங்கள் எப்படி சம்பாதிச்ச ரகசியத்தை மக்கள்கிட்ட சொன்னால் எங்களை மாதிரி பாவங்களும் பிழைச்சிட்டு போ, ஓ பரவாயில்ல அங்கே ஓ ஜி பூம்பா இன்னொரு மந்திரத்தை சொன்னோன்னா ரைட் ஓகே இதெல்லாம் ஜி பூம்பாவும் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களை சுரண்டி சுரண்டல் வழி பேர் வழிகள் தான் இவர்கள். இவர்கள் நாட்டுக்காக அல்ல, தங்களை குடும்பத்தை வளர்க்கக்கூடியவர்கள். இதை தான் இன்று பிஜேபி வெளிப்படையாக சொல்லுகின்ற போது இவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை. அப்படி என்றால் மக்களுடைய மனநிலை இப்போது மாறுகின்றது. திமுக அதிமுக என்பது ஊழல் கட்சிகள். அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, ஏங்க ரெண்டு கட்சி ஊழல் கட்சிங்க, நாங்கள் அவங்க கூட கூட்டின்னு போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் தமிழ்நாட்டு வளம் பெற வேண்டுமானால், தமிழகத்தில் கொள்ளையடித்த செல்வங்கள் எல்லாம் மீண்டும் பெற வேண்டுமானால் பாஜக ஓட்டுப்படுன்னு சொல்கிறாங்க. என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள். உங்கள் வீட்டு உங்களுடைய நலன்களை பாதுகாக்க வேணும் பிஜேபி ஓட்டுப்படுங்க, நாங்கள் பணம் தர மாட்டோம், உங்களுக்கு சாதனைகளை தரோம், திட்டங்களை தரோம், செல் வடிவுகளை தரோம், உங்கள் பிள்ளைங்களை படிப்புக்கான வழிகளை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், வேலைவாய்ப்புகளை உருவாக்குறோம், இதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் திமுக அண்ணாத்தையும் என்ன சொல்லுது, ஓட்டு வரும்போது 500 ரூபா பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிறது. அப்போ எது சாதனை எது வேதனை? ஆகவே அதனால தான் பிஜேபி வந்து இன்றைக்கி சாதனைகளை வச்சு முன்வைக்கிறாங்க. அப்போ அது வேதனையாக இருக்கின்றது திமுக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும். அப்போ அந்த அவருடைய மனவேதனைகளை சிதைவடை மாற்ற வேண்டுமானால் பிஜேபியை டேமேஜ் செய்யணும். அப்போ பிஜேபி டேமேஜ் ஏதாவது ஒன்று கையில் கிடைக்கிறத வச்சு அதை வச்சு தோளை போட்டு துண்டை போட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. இது மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த 2019 2024 இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக திமுக வந்து இன்றைக்கி மல்லு கட்டி நிற்கிறாங்க பிஜேபி கிட்டே. நீங்கள் அதிமுகலாம் பாருங்கள், சாதாரண தலைவர்கள் 2ம் கட்டத்தில் 3ம் கட்டத்தில் பிஜேபி தான் பேசுவாங்க, கட்டவர்த்தையே பேசுகிறாங்க. திமுக அதிமுக பாருங்கள், அவங்களும் பிஜேபி தான் பேசுகிறாங்க. அப்போது ஒரு திராவிட கட்சி ரெண்டும் ஊழல் செய்தான், ஊழல் செய்த உங்களுக்கே எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய வளங்களையும் மத்திய அரசு கொடுக்குற நிதிகளையும் கொள்ளையடித்து நீங்கள் உங்கள் வளங்களை பெருக்கக்கூடிய நீங்களே எப்படி இருக்கிறீங்களா? உண்மையாக உண்மையான ஒருத்தருக்கு எப்படி இருக்கும், உண்மையான தேசபக்தன் எப்படி இருக்கும் சொல்லுங்க வந்து. ஆகவே இவர்கள் நரித்தந்திரம் படித்தவர்கள், நரித்தந்திரம் படித்தவர்கள் எப்படியும் நரி புத்தி தான் வரும். சிங்கம் போல் நில்லுங்கள், மக்களத்தில் மக்கள் தின்று நாங்கள் இந்த மாதிரி ஒன்று ஓட்டு போட போகிறாங்க சார். அரசியலில் தோல்வி வெற்றியெல்லாம் இயல்பு தான். ஆகவே நோட்டா அன்னைக்கு நோட்டான்னு சொன்னீங்க, இன்றைக்கி ஐயோ ஏவா வேலு என்ன சொல்லுவார் திருவண்ணாமலையில் போய், எப்பா அதிமுகக்காரங்களே நீங்கள் எப்படியா 2 இடத்துல வாங்கப்பா, பிஜேபிக்கார வந்துட போகிறான்ப்பா 2 இடத்துல, அது நம்ம அடுத்து தப்ப முடியாதப்பா, எதுப்பா அவனை 3வது வாட்டி அனுப்பிடுப்பா, நம்ம எப்படியும் ஜெயிக்கணுப்பான்னு ஏன் அழுகிறேன், ஏன் உங்களை அழுக, என்ன நிலைமை அப்படின்னா அர்த்தம் என்ன? அதிமுக வேற இல்லை, திமுக வேற இல்லை, இரண்டு பேருக்கும் நடுவில் ஒரு வெள்ளை நூல் தானே வித்தியாசம். வெள்ளை நூலோடு இருந்தவர் ஏவா வேலு, வெள்ளை நூலை எடுத்தவர் ஏவா வேலு. வெள்ளை நூல் அன்று இருந்ததுனாலும் அதிமுகவில் இருந்தார், இப்போ நடுவில் இருக்க வெள்ளை நூல் எடுத்துகிட்டு கருப்பும் செப்பும் போட்டு திமுகவில் போயிட்டார், அவ்வளோதான். ஆகவே நீயும் நானும் வேற அல்ல, நீயும் நானும் ஒன்று, வாக்களித்த மக்கள் வயலம் மண் என்ற நிலைப்பாடு தான் திராவிட கட்சிகளும் அதிமுகவும் நெருங்கி கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பிரச்சனை இவ்வளோ கேள்வா பண்ணுறாங்க பாருங்கள், இவ்வளோ அழுகிறாங்க வந்து மக்கள்கிட்ட போய், எப்போ ஓட்டு போடாதீங்கப்பா நம்ம அதிமுக, ஒன்று அதிமுக வரணும் ஒன்று திமுக. அப்போ என்னங்க ரெண்டுக்கு திராவிட கட்சிகளும் என்ன பாத்தியப்பட்டு கொடுத்துறீங்களா? நீங்கள் 1977-1974 வந்து கச்சத்தீபா வந்து ரெண்டு பேரும் காங்கிரஸ் கட்சியும் திமுக வந்து வந்து தாரை படுத்து கொடுத்த அந்த கருணாசுர படத்தில் வருவாங்க, ஒரு படத்தில் 10 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, எடுத்துகிட்டு டேய் மச்சான் நீ கேளேன், டேய் மச்சி நீ கேளேன் பார்ப்பான், கொஞ்சம் நேரம் அப்புறம் ஒருத்தனையும் காணாது, என்னடா பார்த்து ஓடிடுவாங்க. இன்னொரு கடையில் போய் டீ குடிப்பான் அதே கருணாசுரர், அப்படி ஆத்தி 4 பேர் சாந்து 5 பேர் டீ குடிப்பாங்க, டீ குடிக்கிறான் குடிக்கிறான் சாயங்களை டீ கிடக்கிறான் ஏண்டா ஒரு டீ என்னடான்னு, ஏன்னா காசு யார் கொடுக்குறது? இப்படி இவர்கள் ஒரு சாமானிய மக்களுக்கே அதிமுக திமுக ஆட்சியில் வந்த பிறகு ஒரு பிச்சைக்காரனோட ஒரு ரூபா கொடுக்க மாட்டாங்க. அத்தனையும் மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி வந்து நீ பாதி நான் பாதி கண்ணை ஏமாற்றக்கூடியவர்கள் இந்த பித்தலாட்டக்காரர்களுடைய பாச்சா பிஜேபிக்கு பலிக்கவில்லை. ஆகவே தான் இன்றைக்கு பிஜேபி மேலே ரெண்டு பேரும் இவ்வளோ பகிரங்கமாக ஓட்டு கேட்குறாங்கல்ல, ஒன்று நீ ஜெயிச்சுக்கோ இல்லை நான் ஜெயிக்கிறேன். அதுக்கு மீண்டும் ஒரு சின்ன அந்த தொலைக்காட்சி தினம் தொலைக்காட்சி பலமுறை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், திமுக வெற்றி பெற்றதை எடப்பாடியோட ஊழலை வச்சு தான். நாங்கள் வெற்றி பெற்றால் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த கார்த்திகை நடவடிக்கை எடுப்பேன்,
நாங்கள் வெற்றி பெற்றால் அன்னைக்கு ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் அதிமுக மேல் நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லை, இல்லை அதிமுக மேல அமைச்சர்கள் மேல கூட இருந்த அந்த ஐஏஎஸ் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையே, அந்த ஐஏஎஸ் அதிகாரி தானே நீங்கள் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பதவியில் கொடுத்துருக்கீங்க. அப்போ என்ன உங்களுக்கெல்லாம் என்ன தேவை? ஊழல் செய்ய வேண்டும், மத்திய அரசு கூட பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும், எவன் எப்படி போனால் நமக்கு என்ன? விஎஸ் வீரப்பா சொல்லுவார், நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டும் சொல்லுவார். இது கலைஞர்களுக்கு வசனம். அதே போல் இந்த வசனத்தையும் அவள்கிட்ட நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இந்த நாடு நல்லதாக இருக்க வேண்டும், தமிழகத்தில் வளம் பெற வேண்டும், தமிழகம் ஒரு ஆன்மீக பூமியாக இருக்க வேண்டுமானால் மக்கள் பாஜக கூட்டணி ஆதரவு அளித்தார்களே நாள் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் உண்டு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்லை நீங்கள் வந்து மீண்டும் கொள்ளையர்களே எனக்கு சாட்சி என்ன பண்ண, அப்புறம் திரும்ப திரும்ப அவங்க கொள்ளையடிப்பான், திரும்ப பிரச்சனை பண்ணுவான். இன் நல்லா புரிஞ்சுட்டீங்க, 2024 கண்டிப்பாக மத்தியில் பிஜேபி ஆட்சி வந்தன தமிழகத்தில் திராவிட கட்சிகள் செய்த ஒட்டுமொத்த ஊழல் விஷயமும் வெளியில் வரதான் போகின்றது. அப்போது இந்த மக்கள் தான், ஆஹா என்னடா நம்ம அன்னைக்கே சொன்னாங்களே பிஜேபி நம்ம ஏமா நம்ம அந்த தேவையில்லாமல் எங்கள்கிட்ட 500 பணத்தை வாங்கிட்டு போய்டும், அப்போ தான் சொல்லுவாங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். இவ்வளோ நிலைப்பாடு மக்கள் மனநிலை வந்துடக்கூடாது. ஆகவே மக்கள் ஒரு நிலைப்படுத்தி பாஜக கூட்டணி ஆதரவளித்தால் தமிழகம் வளம் பெறும், தேசியம் வளம் பெறும், தேசியமும் தமிழகம் வளம் பெற்றால் சர்வதேச நாடுகள் நம்மை பார்த்து ஒரு பெருமை கொள்ளும் என்ற நிலைப்பாடு பதிவு பண்ணுறேன். பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் தொலைக்காட்சி வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.